ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பிரச்சனை செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் எது சிறந்த அணி அப்படின்னு இந்த கிரிக்கெட் அணியின் ஜாம்பவரான சுனில் கவாஸ்கர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இதுல நேற்று நடந்த குவாலிஃபயர் 2 போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி ஃபைனல்ல முன்னேறி இருக்காங்க. இதுல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் இளம் வீரர்களான பிருத்வி ஷா, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த் இந்த மூன்று பேரும் ரொம்ப ஒரு அருமையான பேட்டிங் திறமையை இந்த சீசன் முழுக்க வெளிப்படுத்தி வந்திருக்காங்க. அதுவும் அனுபவமற்ற இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில ரிஷப் பந்த் ஒரு சூப்பரான பினிஷராகவும் உருவாகி இருக்காரு. இது பத்தி பேசி இருக்கிற சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர்ல என்ன கவர்ந்த அணி அப்படின்னா அது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தான். எந்த ஒரு அனுபவ வீரர்களையுமே இல்லாம இளம் வீரர்களை வச்சு வெற்றிகரமா ஸ்ரேயஸ் ஐயர் வழி நடத்தி வந்துட்டு இருக்காரு. அதுலயும் அவங்களோட பேட்டிங் வரிசை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த இளம் வீரர்களோட இந்த பயமாரியா ஒரு சில ஷாட்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே வியப்பை ஏற்படுத்துது. T20 போட்டிகள்ல இளம் வீரர்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி இவங்க இந்த சீசன்ல ரொம்ப அழகாவே நிரூபிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்திய அணியோட எதிர்காலம் இவங்க தான் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். இந்தியாவில நடத்தப்பட்டு வரும் ஐபிஎல் போட்டி ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அணிக்கு ஒரு சிறப்பான ரொம்பவே திறமை மிக்க வீரர்களை கண்டெடுத்து கொடுக்கறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றவில்லை அப்படின்னாலும் கூட இந்த ஐபிஎல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச அணி அப்படின்னா அது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் தான் அப்படின்னு சுனில் கவாஸ்கர் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.